சட்டமய நண்பர்களுக்கு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு கொஞ்சம் முக்கியமான விஷயம். என்னென்னா, நம்ம வந்து எப்படி ஒரு நேஷனை வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உண்மையிலுமே வந்து பார்த்திங்கன்னா, ஒரு தனி நாடு கிரியேட் பண்ணுறது வந்து சாத்தியமான விஷயமா, தனி நாடு வந்து ஒரு தனி நபரால் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம். அதில் வந்து தேவையான சட்டத்திட்டங்கள் என்ன, அதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா ஒரு நாடு வந்து உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோவை பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பாருங்கள். இதில் நம்ம ஏன் வந்து இந்த விஷயத்தை பேசுகிறோம் அப்படின்னா, ஓரளவு எல்லாருமே கணிச்சிட்டு இருப்பீங்க. கைலாசா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் கைலாசா, நித்தியானந்தா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவர் வெளியிட்ட காயின்ஸ், இது எல்லாமே ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது இப்போ இருக்க இந்த ஒரு சுச்சுவேஷனில். காரணம் என்னென்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட என்ஜிஓஸை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் ஆரம்பித்த அந்த என்ஜிஓஸை வச்சு அவர் வந்து பார்த்திங்கன்னா கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அவரே வந்து ஒரு நாடு வந்து நான் வந்து ஒரு கிரியேட் பண்ணியிருக்கேன், எனக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு தீவு இருக்குது, அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. ஓரளவு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நான் வந்து ஸ்டார்ட் பண்ண அந்த ஊர் பேர் வந்து பார்த்திங்கன்னா கைலாசா. அதுக்குன்னு சொல்லிட்டு இ பாஸ்போர்ட் இது மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் வந்து அவர் கொண்டு வர்றாரு. இதெல்லாமே வந்து ஒரு சரியான விஷயமானு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு வெப்சைட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு இது வந்து ஒரு நாடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக நம்ப முடியாது. நான் நினச்சாலும் சரி, அல்லது நீங்கள் நினச்சாலும் சரி, நீங்கள் ஒரு வெப்சைட்டை க்ரியேட் பண்ணி இது மாதிரியான விஷயங்களை தாராளமாக பண்ணலாம். அதற்கான ஒரு ஒரு ஐடியா வந்து உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். பட் ஆனால் அது சட்டப்படி பார்க்க போனோன்னா அது வந்து ஒரு தப்பான விஷயமா, அல்லது வந்து அது குற்றமா அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்குள்ளே போக முடியாது. காரணம் என்னென்னா, நீங்கள் செய்கிற அந்த செயல்களை பொறுத்து தான் அது அமையும். நீங்கள் வந்து வெளியே போயிட்டு ஏதோ ஒரு குற்றத்தை பண்ணிட்டு வந்துட்டு எங்கன்னா ஒரு இடத்துல போய் உக்காந்துக்கிட்டு இது மாதிரி நான் வந்து ஒரு தனி நாடு, என்னை வந்து யாரும் நீங்கள் வந்து கட்டுப்படுத்த முடியாது, உங்களோட சட்டத்திட்டங்கள் எல்லாம் வந்து என்னை வந்து கட்டுப்படுத்தாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. அப்படி சொன்னீங்க அப்படின்னா முதல் உங்களை தான் பிடிச்சி உள்ளே போடுவாங்க. நீங்கள் பண்ண குற்றத்தை விட நீங்கள் வந்து இது மாதிரி சொன்னாலுமே வந்து ஒரு குற்றச்செயலாக கருதப்படும். அதனால் வந்து உங்களை உடனடியே வந்து கைது பண்ணி அதுக்கப்புறம் அது ஒரு சில வேலைகள் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இது வந்து பொதுவாக வந்து ஒரு தப்பை பண்ணிவிட்டு ஒரு நபர் வந்து தப்பிக்கிறதுக்கு சொல்கிற விஷயம். இப்போ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேஸ்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவர் வந்து ஏதோ ஒரு பாலியல் குற்றமோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்பழிப்பு குற்றம், கொலை குற்றம், இந்த மாதிரி அவர் மீது வந்து அடுக்கடுக்காக நிறையா குற்றங்கள் வந்து சுமத்தியிருக்காங்க. 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து கருத்து ரீதியாக நிறையா வழக்குகள் வந்து அந்த நித்யானந்தா மீது இருக்குது. இது மாதிரி வந்து ஒரு மக்களை வந்து திசை திருப்பி விடுறதுக்கு ஏதாவது ஒரு சில வேலையை பார்க்குறாரு அப்படின்றதையும் வந்து கண்டிப்பாக அரசாங்கம் பார்க்கும். காரணம் என்னென்னா, நம்ம ஒரு வீடியோ போடுறதையே வந்து பார்த்திங்கன்னா நாக்கு தள்ளி தான் நம்ம வீடியோ போடுறோம். ஆனால் கரெக்டான டைமுக்கு ஒரு நபர் வந்து ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணிக்கிட்டு வர்றாரு அப்படின்னா கண்டிப்பாக அது அவரை தேடிக்கிட்டு இருக்க நபர்களுக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கு என்ன கேட்டால் வந்து வாய்ப்பே கிடையாது. 100% வந்து அவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு அப்படின்றது கண்டிப்பாக தெரியும். அவர் சொல்லக்கூடிய அந்த கைலாசா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈக்வடார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது சவுத் அமெரிக்காவோ நார்த் அமெரிக்காவோ அங்கே இருக்குது. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவர் நான் அந்த கைலாசான்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கைலாசா ரிசர்வ் பேங்க்கு கரன்சி அப்படி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இது எதுவுமே வந்து ஒரு சாத்தியமான விஷயமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாது. காரணம் என்னென்னா, அவர் சொல்லக்கூடிய அந்த ஈக்வடார்ன்றதே வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கண்ட்ரியோட ஒரு தீவோ, அல்லது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கண்ட்ரியை சார்ந்த இடமா தான் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வேளை ஒரு தனியாக ஒரு கண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா மொதல் தகுதி என்னென்னா, நீங்கள் வந்து உங்கள் அந்த இடத்துக்கான மொதல் அந்த பவுண்ட்ரியை நீங்கள் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா, அது தீவாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்தாலும் சரி, ஒரு மாநிலமாக நீங்கள் உருவாக்க போகிறீங்க அப்படின்னாலும் சரி, அதை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கண்ட்ரியும் வந்து கண்டிப்பாக அந்த இடத்த உரிமை கொண்டாடக்கூடாது. அப்படி வந்து ஒரு கண்ட்ரி உரிமை கொண்டாடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அதனால் வரும். அதனால் ஒரு கண்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு நாட்டுக்கும் சொந்தம் இல்லாத ஒரு இடமாக இருந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கணும். அப்படி ஏதாவது ஒரு இடம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னா அங்கே போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக கண்ட்ரி ஸ்டார்ட் ஆதாரமாக ஸ்டார்ட் பண்ணலாம். அதில் எந்த ஒரு சிக்கலும் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து அது மாதிரி ஒரு கண்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, அதுக்கு நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேர் வைக்கணும், ஃபஸ்ட்டு பேர் வைக்கணும், அதுக்கப்புறம் அந்த கண்ட்ரிக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளாகு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் ஆந்தம், நேஷ்னல் பேர்டு, அதுக்கப்புறம் வந்து என்னென்னலாம் ஒரு கண்ட்ரிக்கு தேவையோ, லாங்குவேஜ் அந்த ஊரில் வந்து என்ன லாங்குவேஜ் பேசப்படும், எத்தனை ஒரு ஸ்டேட்டாக வந்து அந்த இடத்த நீங்கள் பிரிக்க போகிறீங்க, இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக பார்க்கப்படும். ஒரு உலகத்தை வந்து நீங்கள் ஆரம்பிக்கணும், ஒரு நேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா முக்கியமான விஷயம் நம்ம முன் தரும
முக்கியமான விஷயம் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறது, அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாட்டுக்கும் வந்து ஒரு சொந்தமான இடமா இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அது இல்லாமல் நிறையா வந்து இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது. 1993 வந்த ஒரு முக்கியமான இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஒன்று இருக்குது, அதன்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக டியூட்டிஸு ஸ்டேட் இது மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் வந்து ஒரு நாடு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து யூஎனில் மெம்பர் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற ஒரு கண்ட்ரியை வந்து உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாத மாதிரி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரி கூட போய் ஒரு ஃப்ரெண்ட்லி நேஷனில் இருக்கணும், யூஎனில் வந்து நீங்கள் மெம்பர் ஆகணும், இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கண்ட்ரியை நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். மெயினான விஷயம் நம்ம மறுபடியும் சொல்கிறது, அந்த நீங்கள் உரிமை கொண்டாடுற அந்த ஒரு தீவாக இருந்தாலும் சரி, ஒரு இடமா இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு கண்ட்ரிக்கும் வந்து ஒரு சொந்தமான இடமா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னா அந்த கண்ட்ரி உங்ககிட்ட சண்டைக்கு வரும். எப்படி வந்து இப்போ இந்தியாவில் வந்து இந்த காஷ்மீர் பிரச்சனை நடந்ததோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி அந்தந்த அந்த ஒரு பவுண்ட்ரிஸ்குள்ளே தான் இதெல்லாமே அமையும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு பவுண்ட்ரி இல்லாத ஒரு இடமா இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக நேஷன் ஆரம்பிக்கலாம். சரி, இப்போ இதெல்லாம் பண்ணியாச்சு, ஒரு ஃப்ளாகு உங்களுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தனியாக காயின் எம்ப்ளம் இது மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அடுத்தது என்ன பண்ணணும் நாட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த கொள்கைகள், இப்போ இவர் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 300 பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக் பாலிசி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்காராம். நீங்கள் வந்து அது மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொருளாதார கொள்கை ஒன்று இருக்கணும், அப்புறம் வந்து உங்களுக்குன்னு சொல்லிட்டு சட்ட திட்டங்கள் இருக்கணும், உங்களுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சிஸ்டமே ஒரு லா சிஸ்டம் சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு இது மாதிரி இவருக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் கைலாசா அப்படின்னு சொல்லி கூட ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அவர் அதுக்குன்னு சொல்லிட்டு அதற்கான சட்டத்திட்டங்கள் அதற்கான அந்த வரைவரை எல்லாத்தையும் பண்ணி அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஆனால் அவர் வந்து ஃபிசிக்கலாக வந்து எதையுமே வந்து அவர் டிஃபைன் பண்ணவே இல்லை. நான் வந்து இந்த இடத்துல தான் இருக்கேன், கரெக்டாக இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்குள்ளே தான் இந்த கைலாசா அப்படின்ற நாடு அடங்கும், இந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு விஷயமே அவர் பண்ணலை அப்படின்றதுனால இது என்ன கேட்டால் வந்து ஃபேக் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்ன கேட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழக்கிலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு இன்டர்ச்சேஞ்சான வேலையை வந்து பண்ணிக்கிட்டு வர்றாரு அப்படின்றது ஒரு அப்பட்டமாக தெரியுது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாத்தியம் கிடையாது. காரணம் என்னென்னா நாடு உருவாக்குறது சாத்தியம், ஆனால் அவர் சொல்கிற இந்த கைலாசான்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அது வந்து வழக்கில் வந்து தப்பிக்கிறதுக்கு அவர் பிளான் பண்ணி இது மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டு வர்றாரு. இது எல்லாத்தையும் நீங்கள் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி சட்டத்திட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் அமைப்பு, அதுக்கப்புறம் பொருளாதார கொள்கை, அதுக்கப்புறம் கரன்சி, இதெல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு சுதந்திர நாடாக வந்து நீங்கள் உங்களை அறிவிச்சிக்கணும், அந்த நாட்டை வந்து அறிவிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் கன்வென்ஷன் ஏதாவது வேறு ஒரு ஸ்டேட் கூடயோ அல்லது வேறு ஒரு கண்ட்ரி கூடயோ போடுறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து அவங்களோட அந்த ஒரு உடன்படிக்கைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணி அவங்களுக்குள்ளே நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும், கரன்சி ஏதாவதுன்னா கரன்சி சேஞ்ச் பண்ணுறது, உங்கள் கரன்சி நீங்கள் கொடுக்குறது, இது மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் வந்து ஒரு தனி நாடு உருவாக்கணும் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சாத்தியமான விஷயம், நினைத்தால் பண்ணலாம். ஆனால் நம்ம சொல்லக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் ஆரம்பிக்க போகிற அந்த இடத்த வந்து நீங்கள் சரியாக டிஃபைன் பண்ணணும், அதுதான் மெயின். எந்த பவுண்ட்ரிலேருந்து எந்த பவுண்ட்ரி, இப்போ அந்தமான நிக்கோபார் இருக்குது, அந்த ஐலாண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்தீவு, அதில் இருக்க மக்கள் தொகையை கணக்கு பண்ணி அது வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக அறிவித்தாங்க. பாண்டிச்சேரியும் அதே மாதிரி தான், நீங்கள் நாடுன்னு அறிவிக்கிற அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து ஒரு உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு இடமா இருக்கக்கூடாது, அது மட்டும்தான் மெயினான விஷயம். இதெல்லாமே செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாடு ஆரம்பிக்கிறது சாத்தியம். கைலாசான்றது வந்து பார்த்தீங்கன்னா அது வெறும் வெப்சைட்டோட முடிஞ்சுமே தவிர்த்து அதை தாண்டி வந்து ஒன்றும் பெருசாக வராது. இருக்கிற வழக்குலேருந்து எப்படிலாம் நம்ம தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக மக்களை வந்து திசை திருப்பி இந்த மாதிரியான வேலைகளை இப்போது கரண்டில் நித்யானந்த் அவர்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதில் வந்து உங்களோட கருத்து என்ன? நீங்கள் வந்து ஒரு தமிழனா வந்து இது மாதிரி ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு நாடு ஆரம்பிக்கிறாரு, நீங்கள் வந்து இது மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிலாம் சொல்லாதீங்க. அதை பற்றி நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, அதை பற்றி கவலையும் கிடையாது, இருக்கிறது இதுதான் ஃபேக்ட்டு. உங்களுக்கு வந்து இது சம்மந்தமான ஏதாவது கருத்துக்கள் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் லீவ் பண்ணிட்டு போங்க. வேறு ஏதாவது வீடியோ போடணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக மறக்காமல் சொல்லுங்கள், வீடியோ போடுவோம். சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.